அப்துல் கலாம் லான்ச் வெஹிக்கிள், ஸ்டூடெண்ட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற அந்த இது வந்து கடந்த பல வருடங்களாக சின்ன சின்ன முயற்சியாக பண்ணது. அதாவது முதல்ல பலூனில் அனுப்புகிற மாதிரி, அப்புறம் ட்ரோனில் வச்சு அனுப்புகிற மாதிரி, அதாவது செயற்கைக்கோளுடைய மாதிரிகளமாக வச்சுக்கலாம். சின்ன சிறு செயற்கைக்கோள் பண்ணோம்னா அது விண்ணில் அனுப்புவோம். விண்ணுக்கு அனுப்பாமையே நம்ம தூரத்தில் அனுப்பி அதனுடைய தொலைத்தொடர்பு அங்கே இருக்கக்கூடிய இந்த சென்சார்ஸ் எப்படி பண்ண நல்லா பார்த்து தாண்டிட்டு இப்போ இன்னொரு கட்டமாக வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னு. சவுண்டிங் ராக்கெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா விண்வெளி துறையிலும் அவங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. நம்மளே வந்து தும்பாவில் அப்படி தான் ஆரம்பித்தோம். 60 வருஷத்துக்கு முன்னால் அப்படி தான் ஆரம்பித்தோம். அங்கேருந்து வந்து அதை வந்து ராக்கெட்டினுடைய வடிவங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து அதற்கான உயரத்தையும் அதற்கான வேகத்தையும் கொடுக்காது, அந்த அளவுக்கு கொடுக்காது. அதனால் அது வந்து விண்வெளி விண்ணுக்கு போக முடியாது, விண்ணில் போய் சுத்ததாது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வர்றதுனால அந்த கீழே விழுகும் பொழுது ஈர்ப்பு விசை இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து பல பொருட்களை செய்கிறோம், அதை வந்து பரீட்சா தான் பார்க்கணும் அப்படின்னா அங்கே ஈர்ப்பு விசை இல்லாததில் தான் நம்ம செயற்கைக்கோள் இயங்குது. அந்த செயற்கைக்கோள் எப்படி இயங்குது அப்படிங்கிறது ஈர்ப்பு விசை இல்லாமல் இது பண்ணணும். மற்ற எல்லாத்தையும் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை நம்ம பூமி பண்ணாலும் கூட ஈர்ப்பு விசை இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா ஒரு முறை வந்து இது மாதிரி மேலே கொண்டு போய் கீழே வேகமாக விடுறது. அந்த வகையில் இந்த ராக்கெட் வர மாதிரி இருக்கும். இப்போ எல்லா நாடுகளுமே அதனுடைய ஆரம்ப கட்டங்களில் பண்ணினது தான். அப்புறம் இப்போவும் கூட நாசாவும் சரி இஸ்ரோ மாதிரி வந்து சில பயிற்சி சில பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா இது மாதிரியான ராக்கெட் பண்ணுறது உண்டு. அதை வந்து இப்போ மாணவர்களும் இப்போ முழுக்க முழுக்க மாணவர்கள்னு சொல்ல முடியாது. மாணவர்கள் வந்து மூத்த விஞ்ஞானிகள், அப்புறம் அது அடுத்த இளைஞர்கள், இவங்களுடைய வழிகாட்டல் வழியாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அரசு பள்ளி அல்லது கார்ப்பரேஷன் பள்ளி அது மாதிரி இருக்கிறவங்க மாணவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே அவர்களுக்கான பயிற்சி கொடுத்து அவங்க ஒரு பக்கம் செயற்கைக்கோள் மாதிரி செய்கிறது, அதில் வந்து என்னென்ன இந்த சென்சார்ஸ் எல்லாம் இருக்கும் அதை செஞ்சு பண்ணிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் அதில் வச்சுக்கிட்டு அதில் சிறப்பாக வந்தவங்க 100 பேர் எடுத்து இந்த ராக்கெட் அந்த பயிற்சியும் வர்ற மாதிரி பண்ணி இன்றைக்கி செஞ்சுருக்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இது வந்து முழுக்க என்ன பொறுத்த அளவுக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கு. இந்த பணி வந்து இன்னும் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஊடகத்தினுடைய இந்த ஒத்துழைப்பு வந்து இன்னும் சிறப்பாக நம்ம எப்படி சந்திரயானுக்கு மங்கள்யானுக்கு பிறகும் ஊடகம் கொடுத்த வருதுனால வந்து இஸ்ரோனுடைய இது நடிச்சது, அதனால் நிறைய மாணவர்கள் இஸ்ரோக்கு வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களும் கூட நிறைய இந்த அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் அது உருவாக்குன்னு நினைக்கிறேன். சார், இந்த அமைப்புகள் ஏற்கனவே வந்து ஃபெம்டோ சேட்டலைட்டு பலூன்ஸ் மூலமா, ஆமாம், இப்போ சவுண்டிங் ராக்கெட் வச்சு இந்த மாணவர்களும் இந்த அமைப்பு சேர்ந்து அடுத்தடுத்த நகர்வாக என்ன செய்வாங்க, அது நம்ம இந்திய மொழி ஆய்வுக்கழகங்களுக்கு எந்த முறையில் ஒன்று வந்து இது வந்து திரும்ப நடக்கணும். ஏன்னா நிறைய மாணவர்கள் போய் சேரணும். 5000 அப்படிங்கிறது இந்தியா மற்ற நாட்டுக்கு 5000 அதிகமான இதாக இருந்தாலும் 5000 மட்டும் பத்தாது. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நோக்கி போகலாம். அப்புறம் இப்போ எப்படி எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் வந்து விளையாட்டு மைதானம் விளையாட்டுக்காக இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி இருக்குது அவங்க படிச்சுக்கிறதுக்கு, செஸ் விளையாண்டு பார்க்கறதுக்கான தனி அறை இருக்குது, அதே மாதிரி அவர்களுக்கான நேரமும் இடமும் ஒதுக்கப்பட்டு அவர்கள் வந்து எப்படி கம்ப்யூட்டர் ஒரு கற்றுக்கிட்டாங்களோ அது ரொபோட்டிக்ஸ் கற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ராக்கெட் சயின்ஸ் மாதிரிலாம் வந்து அந்த அளவில் எல்லா வளர்களும் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். அதை நோக்கி பயணங்கள் சரியாக இருக்கலாம். ஏற்கனவே விண்வெளி சாதனையில் உலகம் வந்து நம்மளுடைய குறைந்த பொருளாதாரத்தில் செய்கிற விண்கலங்களை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க. இப்போ மாணவர்களோடு சேர்த்து இவங்க இன்னும் எக்கனாமியை குறைக்கிறது செய்கிற முயற்சி நமக்கு எந்த விதத்தில் சார் பண்ணுறாங்க? அதாவது எப்படி பின்ன கணினித்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியர் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க வந்து அதனுடைய உயர்கட்ட பதவிகளும் வந்துட்டாங்க பெரிய கணினி நிறுவனங்களில். அதே மாதிரி அடுத்த கட்டமாக இந்த செயற்கைக்கோள் நோக்கி வரும்பொழுது அதில் வந்து இந்தியர்களுடைய பணி சிறப்பாகவும் இந்தியர்களுடைய பணி அது வந்து உலகளவில் போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.